ஸ்ரீ ராகவேந்திரருக்காக காத்திருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பஞ்சமுகி தலத்தினிலே தியானம் செய்தபோது அங்கே பஞ்ச முகங்களுடன் கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுயம்புவாக தோன்றியதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் படித்திருக்கிறோம் அல்லவா? மந்திராலயத்திலிருந்து வெகு அருகில் உள்ள அந்த தலத்திற்கு மந்திராலயம் செல்லும் பெரும்பாலானவர்கள் சென்று வருவது கண்கூடு. மந்திராலயத்திலேயே அவரது பிருந்தாவனத்திற்கு எதிரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை ஸ்ரீ ராகவேந்திரரே பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவன்றி வெளியிலும் சில இடங்களில் பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று நம்பப்படுகிறது. அந்த அபூர்வமான தலங்களில்தான் இப்போது நாம் வளைய வரப்போகிறோம். ஸ்ரீ குருராஜர் சஞ்சரித்த இடங்களுக்கெல்லாம் உங்களை அழைத்து செல்வதுதானே ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் நோக்கம். இப்போது நாம் காணப்போகும் தலங்கள் மந்திராலயத்திற்கு அருகே சுமார் 75-80 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் பக்தர்கள் இன்னும் செல்லாத தலமாகவே இவை இருந்து வருவதால் இந்த நூலின் மூலம் பல பேர் சென்று வர வேண்டும் என்கின்ற நோக்கில் அதிக பிரயாசை எடுத்துக்கொண்டு சென்று வந்து எழுதியிருக்கிறேன். ஏனெனில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின், ஸ்ரீ ராகவேந்திரரின், ஸ்ரீ பாண்டுரங்கனின், ஸ்ரீ நரசிம்மரின், ஸ்ரீ ஸ்ரீனிவாசரின், ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் அருள் அங்கே மண்டி கிடக்கிறது. அதை தேடி சென்று நாம் தான் பெற வேண்டும். அதற்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டுதான் போக வேண்டும். இத்தலத்தை பற்றி பல பேரிடம் விசாரித்த போது பலவிதமான கதைகளை கூறினார்கள். அவற்றுள் இரண்டு விதமான சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தன. அவற்றை இனி விவரிக்கிறேன். ஹத்தி பெலகல் அல்லது ஹத்தி பெலகலு என்பது அந்த கிராமத்தின் பெயர். ஹத்தி என்னும் கன்னட சொல்லுக்கு தமிழில் பருத்தி என்று பொருள். பருத்தி விளைச்சல் பழைய காலத்தில் அமோகமாக இருந்தமையால் ஹத்தி பெலகலு எனும் காரண பெயர் அமையலாயிற்று. வயல்வெளிகளும் சுற்றிலும் மலை தொடர்களும் மரம் செடி கொடிகளும் சின்ன சின்ன தெருக்களும் கொண்ட கிராமமாக ஹத்தி பெலகல் விளங்குகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் ஊருக்கு வெளியே விசாலமான இடத்தில் அமைந்துள்ளது. பொதுவாகவே பெரும்பாலும் ஆலயங்கள் ஊருக்குள் தானே இருக்க வேண்டும். ஏன் ஊருக்கு வெளியே இவ்வாலயம் அமைந்துள்ளது? அதுதான் பகவத் சங்கல்பம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் இட்ட ஆணை. உண்மையில் இவ்வாலயம் ஹத்தி பெலகலுக்கு அருகில் வேறொரு இடத்தில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்விடத்தை தேர்ந்தெடுத்தவரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான். அப்போது ஹத்தி பெலகல் மற்றும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்கள் திவான் வெங்கண்ண பந்திற்கு பாத்தியப்பட்டதாய் இருந்தன. அதாவது திவான் ஆவதற்கு முன்பே வெங்கண்ணனுக்கு பல இடங்களில் நிலப்புலன்கள் இருந்தன. அவற்றை அபகரிக்கத்தான் தாய் மாமன் திட்டம் போட்டு தாய் தந்தையரில்லா வெங்கண்ணனை எழுத்தறிவில்லாது வளர்த்தார். ஆனால் அப்படி எழுத்தறிவில்லாது இருந்ததும் கூட ஒரு பெரும் பாக்கியமாயிற்றென்றோ வெங்கண்ணன் வாழ்வில். அறிவிலியாய் இருந்ததானால்தானே, ஆதரவில்லாது இருந்ததனால்தானே ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டு ஓடோடி சென்று கதற முடிந்தது. ஸ்ரீ ராயரின் அனுகிரகமும் பெற முடிந்தது. நாம் நேர்மையாயிருந்தால் நமக்கு கெடுதல் செய்பவர்களின் செயலால் கூட நமக்கு நன்மையே விளையும் என்பதுதான் திவான் வெங்கண்ண பந்தின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பேருண்மையாகும். கண்டனதி, ஹத்தி பெலகலு, கிருஷ்ணாபுரம், ஆலூர் பக்கமெல்லாம் நிறைய இடங்கள் ஏற்கனவே வெங்கண்ணனுக்கு சொந்தமாயிருந்தது போக திவான் வெங்கண்ண பந்தாக ஆன பின்னர் மேலும் அது கூடியது. அப்படி ஹத்தி பெலகலுக்கு அருகில் திவான் வெங்கண்ணருக்கு சொந்தமான பூமியில் வெகு காலமாய் ஒரு புற்று இருந்தது. அதை ஏதும் செய்யாது மற்ற இடங்களில் மட்டும் விவசாயம் செய்து வந்தனர். இந்நிலையில் திவானுக்கு ஒரு நாள் கனவு ஒன்று வந்தது. கனவினிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றி என்னை எடுத்து வேறிடத்தில் பிரதிஷ்டை செய் என்றதும், தாங்கள் இல்லாத இடம் ஏது, தங்களை எங்கிருந்து எடுத்து எங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றார் திவான். நான் எல்லோரிடத்திலும் இருந்தாலும் கூட வேறு ஒரு ரூபத்தில் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன், அதாவது உன் நிலத்தில்தான் இருக்கிறேன், எடுத்து சென்று பிரதிஷ்டைக்கு ஏற்பாடு செய் என்று அருளி மறைந்ததும் கனவு கலைந்தது.
மறுநாள் காலை கிருஷ்ணாபுரத்தில் இருந்த தனது நிலத்தினில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை ஜபித்தவாறு நடந்து சென்றார். அப்போதுதான் நிலத்தின் நடுவில் புற்று ஒன்று இருக்கிறதே, அதை வெகு காலம் ஏதும் செய்யாது இருக்கிறோமே, மற்ற இடங்களில் இருந்திருந்தால் ஏர் உழும்போது தென்பட்டிருக்குமே, அதனால் புற்று இருக்கும் இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவாறு அதன் அருகே சென்றார். திவானுடன் ஆட்களும் சென்றிருந்தனர். பல காலமாக இருந்து வரும் புற்றினை எப்படி இடிப்பது, அது பாபமல்லவா என சிந்தித்து கொண்டிருந்த போது புற்றின் ஒரு பக்கம் தானாகவே சரசரவென சரிய தொடங்கியது. சரிந்த மண்ணை எடுக்க எடுக்க முழு புற்றையும் எடுக்க ஏதுவாக அதுவே மேலும் சரிந்து விழுந்து கொண்டிருந்தது. அப்போது நடுப்பாகத்தை எடுக்கையில் கீழே சற்றே ஆழமாக ஒரு குழியும் அதனுள்ளே ஒரு பெரிய கல்லும் இருப்பதை பார்த்து பரவசமாயினர் அங்குள்ளோர். அது ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவின் சிலையாகத்தான் இருக்கும் என முடிவுக்கு வந்த திவான் வெங்கண்ணபந்த் தக்க பூஜைகளை எல்லாம் செய்து சாஸ்திரோத்தமாக வெளியில் எடுத்தபோது அந்த சிலையின் கம்பீரத்தை காருண்யத்தை கண்டு அனைவருமே மெய்சிலிர்த்தனர். நேரமாக ஆக வண்டியை ஓட்டலாமா என்று மாட்டின் மீது கையை வைத்தனர். எந்தவித சலனமும் இன்றி அவை நின்றன. உடனே வண்டியின் முன் சென்று மாட்டின் கயிற்றினை பிடித்து இழுத்தனர். அப்போதும் அது அங்கேயே முரண்டு பிடித்து நின்றது. வண்டி நின்ற இடத்திற்கு அருகில் ஒரு அரச மரமும் அதன் மேடையில் ஸ்ரீ பாண்டுரங்க விக்கிரகமும் இருந்தது. என்னென்னவோ செய்தும் வண்டி நகராததால் இதுதான் பிரதிஷ்டை செய்வதற்கு ஏற்ற இடம் என்று தோன்றுகிறது. என் எண்ணம் சரிதானா என்று திவான் தனக்குள்ளே நினைத்தபோது, நான் இங்கேயே சாநித்தியம் கொள்ளப் போகிறேன், இதே இடத்தில் பிரதிஷ்டை செய் என்னும் அசரீரி கேட்டது. திவான் வெங்கண்ணபந்த், இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் ஊருக்குள் பிரதிஷ்டை செய்யலாமே, இந்த இடம் ஊருக்கு வெளியில் இருக்கிறதே என்று கேட்க எத்தனித்த போது, இங்கே ஸ்ரீஹரியின் வாசம் இருக்கிறது, நானும் இங்கேயே இருக்க விரும்புகிறேன், ஊர் மக்கள் ஏகாந்தமாக வந்து இங்கே தரிசிக்கலாம் என மீண்டும் அசரீரி வரவே வண்டியிலிருந்து சிலையை இறக்கி வைத்தனர். ஸ்ரீ பாண்டுரங்கன் இருக்கும் இடத்தில் தானும் இருக்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆசைப்பட்டது போல யாரை வைத்து பிரதிஷ்டை செய்யலாம் என்கின்ற கேள்வி வந்தபோது தனக்கு வாழ்வளித்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வைத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை திவானுக்குள் கொப்பளித்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் சஞ்சாரம் எங்கிருக்கிறது என்பதை அறிய முற்பட்ட போது ஸ்ரீ ராகவேந்திரரே அப்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தகவல் கிடைத்ததும் ராஜ மரியாதையுடன் சென்று வரவேற்றார் திவான். ஸ்ரீ ராகவேந்திரர் ஹத்தி பெலகலுவில் முகாமிட்டு தக்க உபாயங்களை சொல்லி நல்லதொரு நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து வெளியில் மரத்தடியில் இருந்த ஸ்ரீ பாண்டுரங்கன் சிலையை எடுத்து வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மேலாக பிரதிஷ்டை செய்து அங்கேயே சில நாட்கள் தங்கி இருந்து சகல பூஜைகளையும் ஸ்ரீ ராகவேந்திரர் அனுஷ்டித்தார். அதாவது தன்னை ஸ்ரீ ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ ஆஞ்சநேயர் காத்திருந்தார் என்றே சொல்லலாம். சிலர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை மட்டும் பிரதிஷ்டை செய்ததாகவும் ஸ்ரீ பாண்டுரங்கர் வெளியில் இருந்ததாகவும் பின்னர் பாண்டுரங்கனை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மேலாக பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறுகின்றனர். எப்படி இருந்தால் என்ன, நாம் இப்போது தரிசிக்கையில் ஹரி வாயு இருவரையும் ஒரு சேர தரிசிக்கலாம். இதுவன்றி ஹத்தி பெலகலூர் க்ஷேத்திரத்தில் இன்னொன்றும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அது என்ன என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் மீண்டும் இருந்த இடம் தெரியாமல் போனதையும் பின்னர் எப்படி வெளிப்பட்டார் என்பதையும் நாம் அடுத்ததாக காண இருக்கிறோம். மேலும் ஸ்ரீ ராகவேந்திரரால் ஹத்தி பெலகலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்பதற்கு மாற்று கருத்து இல்லையெனினும் இதுவரை நாம் கண்ட சம்பவத்தை வேறு கோணத்தில் காணப்போகிறோம். அது இன்னும் சிறப்பானது கூட.